ஹலோ சிலங்களை வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாதிரி வீடியோ எடிட் எப்படி பண்ண தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நேம் வந்து வெலாசிட்டி எடிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம கேப்கட் ஆப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ கேப்கட் ஆப் இல்லைனா டெலிகிராம் சேனலுக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் கேப்கட் ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்கன்னா, அவங்க நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணமோ அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்டில் போயிட்டு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ தான் ஆட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிருக்க டான்ஸர் வீடியோ தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால எனக்கு தேவையில்ல பார்ட் மட்டும் வைக்க போகிறேன். அதனால் வீடியோ வந்து ஸ்பிளிட் பண்ணி தேவையில்லாத டெலிட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவில் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஸ்பிளிட் இருக்கும், வீடியோ ரெண்டாயிரம். ஸோ தேவையில்லாத பாட்டை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஆடியோவில் போய்ட்டு உங்களுக்கு என்ன சவுண்ட்ஸ் வேணுமோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சாங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த சாங் MP3 ஆட் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் பீட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்கள் சாங்கில் வந்து எங்கெல்லாம் பீட்ஸ் வருமோ அந்த இடத்துல மட்டும் ஆட் பீட் கொடுங்க. இதோ நான் கொடுக்குற மாதிரிங்களா. ஸோ உங்களுக்கு சாங் சவுண்ட் கேட்காது, காப்பிரைட் இஷ்யூனால மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு பீட் வர இடத்துல அந்த ஆட் பீட் கொடுத்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு மார்க் வந்து ஆட் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், ஈஸி தான். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நான் வந்து ஃபுல் சாங்குமே எடுக்க போகிறதில்ல, ஏன்னா ஃபுல்லாக எடுத்த டைம் ஆகுனால நான் வந்து ஒரு 11 செகண்ட் மட்டும் எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு பேலன்ஸை வந்து கட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதோ பாருங்க நான் இப்போ கட் பண்ணி எடுத்துகிறேன். ஸோ கட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், கீழே வந்து உங்கள் ரெண்டு ஃபிங்கரை வச்சு நல்லா ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த MP3 சாங் கீழே ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாட்டு கொஞ்சம் முன்னால் வச்சு வீடியோவை ஸ்பிளிட் பண்ணுங்கள். வீடியோ கிளிக் பண்ணி ஸ்பிளிட் கொடுத்துருங்க. ஸோ ஸ்பிளிட் பண்ண வீடியோக்கு கிளிக் பண்ணி ஸ்பீடில் போயிட்டு 0.3x வந்து ஸ்பீடு கொடுத்துட்டு செக் மார்க் கொடுத்துருங்க, டிக் மார்க்கு. ஸோ கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், அடுத்து ரெண்டாவது ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நேராக வச்சுட்டு வீடியோ கிளிக் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிவிடுங்க, ஸ்லோ மோஷன் பண்ணதை. ஸோ இப்போ ஸ்பிளிட் பண்ண வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடில் போயிட்டு 2x கொடுத்துருங்க. இந்த ஃபஸ்ட்டு டாட்டு வரைக்கும் தான் இருக்கணும் அந்த வீடியோ, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் டாட்டுக்கு கொஞ்சம் முன்னால் வைங்க, முன்னால் வச்சுட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஸ்பிளிட் கொடுத்துருங்க. வீடியோவில் கிளிக் பண்ணி ஸ்பிளிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த எல்லோ டாட்டில் வச்சு வீடியோ கிளிக் பண்ணி ஸ்பிளிட்டு. ஸோ இப்போ கட் பண்ணதுக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து வெலாசிட்டி வந்து கரெக்டாக வரும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடு, அப்புறம் ஸ்லோ மோஷன் அப்படியே விட்ருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்பீடு, அப்புறம் ஸ்லோ மோஷன் அப்படியே விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ டாட்டுக்கு முன்னால் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த எல்லோ டாட்டில் அதுக்கு நேராக வச்சு கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண கிளிப்பை மட்டும் ஸ்பீட் பண்ணி விட்ருங்க. அந்த ஃபஸ்ட்டு எல்லோ டாட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நேராக வர மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் அந்த எல்லோ டாட்டுக்கு மேலே கட் பண்ணிங்க, அந்த இதை அப்படியே விட்ருங்க. அதுக்கப்புறம் அடுத்த எல்லோ டாட்டில் போய் கட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கொஞ்சம் நான் பண்ணுறது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிறதுனால தான் ஒரு நான் 4-5 டாட்டுக்கு வந்து அப்படியே விட்டுட்டேன், மற்றதை வந்து நான் ஸ்பீட் பண்ணி விட்ருவேன். இப்போ வந்து ஸ்பீட் பண்ணி விட்ருவேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த வெலாசிட்டி பீட் வந்து கிடைக்கும். ஃபாஸ்ட்டு ஸ்லோ அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்பீட் பண்ணி விட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அது எப்படி வந்துருக்குங்க பாருங்கள், ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு சாங் ஆடியோ சவுண்ட் வந்து கேட்காது, ஏன்னா நான் மியூட் பண்ணிட்டேன். நம்ம யூடியூப்காரங்க வந்து காப்பிரைட் போடுவாங்க, அதனால் நான் வந்து மியூட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது தெரியும், லைட்டாக ஹேங்காய் ஸ்லோ மோஷன் வந்து லைட்டாக ஸ்டக்காய் வர மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து ஸ்மூத்னஸ் அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னா மறுபடியும் ரெண்டு ஃபிங்கரை வச்சு ஜூம் பண்ணிட்டு இப்போ ஸ்லோ மோஷனை கிளியரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்பீடுன்னு ஆப்ஷன் இருக்கா, ஸ்பீடு போங்க. அதில் நார்மல் போயிட்டு மேக் இட் ஸ்மூத் இருக்கா அதை கொடுத்து, அதில் பெட்டர் குவாலிட்டி இருக்கும் அதை கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வந்து அப்படியே ஸ்மூத்னஸாக அப்ளை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா கிளிப்புக்கும் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்பீடாக போட்டு விட்டுறேன், சரி ஓகேங்களா. ஸ்லோ மோஷனாக இருக்கிற எல்லா கிளிப்புக்கும் இப்படி பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அதோடய ஸ்மூத்னஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹேங்காய் வர மாதிரி இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, கீழே ஓவர்லே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டாட்டுங்கிறத வச்சுட்டு கீழே ஓவர்லே கிளிக் பண்ணுங்கள். ஓவர்லே போய்ட்டு ஆட் ஓவர்லேயில் போய்ட்டு ஒரு ஒயிட் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். கூகுளில் இருக்குது ஒயிட் இமேஜ்னு போட்டால் வந்துடும். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க, ரெண்டு ஃபிங்கரை வச்சு ஜூம் பண்ண அப்புறம் அந்த ஒயிட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் நிறையா இருக்கும், அதில் வந்து ஓவர்லே வந்து கொடுத்துக்கோங்க. நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஓவர்லே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அந்த ஒயிட் லேயரை கிளிக் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து கொஞ்சமாக தான் தேவை, பேலன்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா,
கீழே அந்த ஒயிட் லேயர் கீழே ரெண்டு ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட் இருக்க எல்லோ டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வச்சு அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். மேலே ப்ளே பட்டனுக்கு ரைட் சைடில் ஒரு கீ ஃப்ரேம் இருக்கும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ண பார்த்துக்கோங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எண்டிங்கில் ஒன்று கிளிக் பண்ணிட்டு கீழே ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு 30 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங் ஒன்று எண்டிங் ஒன்று ஆட் பண்ணிட்டு எண்டிங்கில் உள்ளதில் தான் ஒப்பாசிட்டி வந்து 30 கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஒயிட் லேயரை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணோன்னே அதே மாதிரி இன்னொரு லேயர் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி அடுத்ததுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லோ மோஷன் கீழே மறுபடியும் அதை கிளிக் பண்ணி கீழே காப்பி இருக்கும். அந்த காப்பி கொடுத்தீங்கன்னா அப்படி நிறையா வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் காப்பி பண்ணி நம்ம ஸ்லோ மோஷன் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீட் அவ்வளோ ஆட் பண்ண வேண்டாம். ஸ்லோ மோஷன் இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ கலர் டாட், அதில் வந்து எல்லா ஒயிட் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. விபிஎன் கனெக்ட் பண்ணி எதுக்கு பண்ண போகிறோன்னா, ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு விபிஎன் இருந்தால் தான் யூஸ் ஆகும். ஸோ வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நேராக கேப்கட் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை போனீங்கன்னா நம்ம வீடியோ எடிட் பண்ணதில் இருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ளே போயிட்டு வீடியோ எஃபெக்ட் போயிட்டு அதில் டைமண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ட்ரெண்டிங்கில் இருக்கும் இல்லைனா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கில் இருக்கும். ஸோ ட்ரெண்டிங்கில் இல்லைனா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கில் இருக்கும். ஓகேங்களா, டைமண்ட்ஸும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு ரொம்ப சின்னதாக 0-0.1 seconds தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் மட்டும் தான் வேணும். அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு மறுபடியும் அந்த டைமண்ட்ஸ் அந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே காப்பி இருக்கும். ஸோ அந்த காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொன்று வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி மறுபடியும் இப்போ ஒயிட் லேயருக்கு நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒயிட் ஓவர்லே, அந்த மாதிரி எல்லா ஸ்லோ மோஷன் வீடியோஸ்க்கு வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்படி ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அந்த எஃபெக்ட் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். வந்து ப்ளே பண்ணி காமிக்கிற பாருங்களேன். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குதா. ஸோ இதுக்காண்டி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் பார்க்க வந்து வீடியோ கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் வந்து ஒரு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்குன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எஃபெக்ட் போயிருங்க. அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் மேலே. அதில் நீங்கள் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நைட் கிளப்னு ஒரு ஹெட்டிங் இருக்கா, லென்ஸ் இருக்கா, லென்ஸ் பக்கத்தில் நைட் கிளப், அதில் வந்து ப்ளே பெண்டிலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைனா நீங்கள் கொடுத்துக்கலாம், வேறு எஃபெக்ட் கூட கொடுத்துக்கலாம். அது கொடுத்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் கிராஸ் ஆகி வரும், ரொட்டேட் ஆகி வரும். ஒரு 30°, 45° அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வேணால் கொடுக்கலாம், இல்லைன்னா வேணாம், நான் சொல்கிறது ஆப்ஷனல் தான் இது. ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு நான் வந்து கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பக்கத்தில் 1080p இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் 60fps எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி பார்க்க நல்லாயிருக்கும், விஷுவலைசேஷனும் நல்லாயிருக்கும். நான் வந்து 30fps தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு வீடியோ. கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா, மற்றபடி ரொம்ப டைம்லாம் ஆகாது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆன வீடியோ பாருங்கள். பை பாய்.